Hi friends, welcome to Aruna Times. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம், கேப்சிகம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் என்கிட்ட க்ரீன் கலர் கேப்சிகம் மட்டும்தான் இருக்குது, நான் அதை வச்சு இன்றைக்கி ரைஸ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட எல்லோ ரெட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம், அதையும் சேர்ந்து செஞ்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான திங்ஸ் வந்து 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் சீரகம், 5-6 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எவ்வளோ காரம் வேணுமோ அந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு கடாயில் வெறும் ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணி வறுத்து எடுத்துடலாம். இதை நல்லா வறுத்தலாம், வறுத்தா நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். இப்போ வறுப்பட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக வந்து இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை தூள் பெருங்காயம் இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் பெருங்காயம் போதும் அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுப்பட்டுருச்சு, வறுப்பட்டுறது நம்ம வறுப்பட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதுக்கு காயின் பார்த்தீங்கன்னா 2 கொடமிளகாய் நான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட வெங்காயம் தக்காளி இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம், நான் வெங்காயம்லாம் போடலை. நீங்கள் வெங்காயம் தக்காளி இருந்துச்சு ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். புளிப்புக்காக தான் தக்காளி டேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு, அதில் கடுகு ஜீரகம் தாளிச்சிருங்க. கடாயில் வந்து எண்ணெயும் ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம், அப்புறம் சோம்பு தூள் நான் போடுறேன். நீங்கள் சோம்பு தூள் இல்லைன்னா சோம்பு போடு, சோம்பா முழுசாக சோம்பா இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, தக்காளி, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், தக்காளி வந்து ஜஸ்ட்டு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன். தக்காளி போடலனாலுமே நல்லாயிருக்கும், கொஞ்சம் கலருக்காக மஞ்சள். நெக்ஸ்ட்டு அந்த 2 கொடமிளகாய் கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் நீட்டு நீட்டாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு இப்போதைக்கு போட்டுக்கோங்க, அப்புறமா ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. இது கொஞ்சம் அந்த வணங்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடிவீங்க. கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அது வணங்கிடும். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச பவுடரை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம். அது வறுத்தது தான், ஸோ எந்த பச்சை வாசனையும் அடிக்காது. நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அந்த ரைஸை போட்டு இதில் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபி இது. காய் கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, இந்த காய் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கேப்சிகம் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான், ஈஸியாக ஒரு ஆஃபீஸ் போகிறதுக்கு பேக் பண்ணிடலாம். கேப்சிகம் ரைஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சேப்பங்கிழங்கு பொரியலும் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு அப்பளம் இல்லை வத்தல் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக குயிக்காக ரெடி பண்ணுற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.